இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாஜக பிளவுவாத சக்தி அப்படின்னு அதில் ஒரு சாஃப்ட் டோன் விமர்சனம் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் திராவிட மாடல் குடும்ப ஆட்சின்னு நேரடியாக திமுக விமர்சிக்கிறாரு. அப்புறம் அதிமுக பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. முதல்ல இந்த இதற்குள்ளே இருக்கிற அரசியல் கணக்கு என்ன? இப்போ அவர் வந்துட்டு முதன்மையான ஆபத்து அப்படின்னு எதை சொன்னது? அது வந்துட்டு பிளவுவாத சக்திகள் தான். பிளவுவாத சக்திகள், பிளவுவாதம், அதைத்தான் முதன்மையாக சொன்னது. மதம், சாதி, இனம், மொழி, இப்படி எந்த அடிப்படையில் நம்ம இந்திய சமூகத்தை, ஒரு பன்முக சமூகத்தை விளக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் கூட அது மிக ஆபத்தானது அப்படின்றத வந்துட்டு தொண்டர்களுக்கும் உணர்த்துறாரு. அதே செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுக்குறாரு. அந்த இடம் தான் தாவேக்கானுடைய ஒரு தெளிவு. ஸோ பாஜக எதிர்ப்பை சொல்லிட்டார், சொல்லியாச்சு, இன்க்ளூடிங் பாஜக. அதை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா சாதிய சக்திகள் இல்லையா, அதெல்லாம் இருக்க, எல்லாம் பிளவுவாத சக்திகள் தான். சாதி அரசியல் பண்ணுறவங்களை ஒதுக்கிடுவீங்க? ஆமாம், நிச்சயமாக அப்படிதான் அது போகும். பார்த்துருவோம் அது அது 26. ஆனால் பட்டியலிடணும் யாரெல்லாம் சாதி கட்சிகள்னு, நம்ம அதுக்கப்புறம் ஒரு தெளிவு தேவைப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒன்று என்னன்னா இந்த பார்வை இருக்காது. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இரண்டாவது, நாங்கள் வந்துட்டு அரசியலில் அது வந்து நிர்வாக சீர்கேடு அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லித்தான் நீங்கள் கொள்கை வெளியிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு பெரும் மூலமாக இருக்கிறது வந்துட்டு இந்த ஊழல் தான். ஆனால் இந்த ஊழல் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாசிச எதிர்ப்பு அப்படின்றதையே ஒரு கவசம் ஆக்கிறாங்க. அப்புறம் திராவிட அப்படின்றது ஒரு கொள்கை போர்வையை போத்திக்கிறாங்க. போத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உள்ளே நடக்கிறதெல்லாம் இதுதான் திமுக சுயநலம். இல்லை, ஊழல் செய்பவர்கள் வந்துட்டு இது ரெண்டு விதம். யாரு செய்யறாங்க? திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்கு. இன்னும் நிறைய ஆண்டவர்கள் ஆள்பவர்கள் எல்லாரும் தான். அதாவது அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விடயம் இதனால் திராவிட மாடல் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டதுனால அவர் திமுகவை அவர் எதிரியாக காட்டுறாரு அப்படின்ற அளவு ஒரு இது. ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லை, அது எல்லாருமே எல்லாம் ஊழல் அப்படின்னு வந்துச்சுனாலே அது எல்லாரையும் தான். அப்போ திமுக அதிமுக இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இல்லை, எனக்கு ஒரு தெளிவுக்காக தான் மீண்டும் கேட்குறது. நீங்கள் சொல்கிறீங்க பாஜக உட்பட அப்படின்றப்பயே அது பொருள் புரிந்து மதவாத பிளவுவாத சக்தியாக நாங்கள் கருதுகிறோம், பாஜகவை தள்ளி வச்சுக்கோம். இப்போ அடுத்து வந்து திராவிட மாடல், அதுக்குள்ள ஊழல்லாம் செய்கிறாங்க இந்த போர்வையில் அப்படின்றப்ப திமுகவையும் தள்ளி வச்சாச்சு. ஆண்ட கட்சியா இருக்கிற அதிமுகவையும் தள்ளிட்டு. ஆனா என்ன பேச்சு வந்துருச்சுன்னா, இவங்க அதிமுகவே பேசல, அப்ப ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கா, கூட்டணி கணக்கு இருக்கான்ற பேச்செல்லாம் வந்துருச்சு. இல்ல, எப்போதுமே பாருங்க, மாற்றத்துக்கு முன் வச்சு செய்யக்கூடிய அரசியலுக்கு எப்பொழுதுமே ஒரு புத்தர குத்துவாங்க. எப்போதுமே ஒரு புத்திர விடும், தப்பார்னு முதல் தப்பார்னு ஒருத்தர் அடிச்சுட்டு ஓட்டுவாங்க. இல்லை, அந்த மாதிரி இது இல்லை. இது இது தெரியாததுனால அதிமுகவில் இன்றைக்கு பலரும் தாவைக்காவை வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்க. எங்கள் நிலைப்பாடு தான், எங்கள் மாநாடு மாதிரியே இருக்குது அப்படின்னு அதிமுகவிலிருந்து பாராட்டு வந்துருச்சு. உங்களை வாழ்த்து அப்படிதான் குள்ளா போடுவாங்க, அப்படிதான் குள்ளா போடுவாங்க. ஆனால் நாங்கள் மணல் கொள்ளைன்னு நாங்கள் பேசுகிறோம், இவங்களை தொடாது இருப்போமா? மது கொள்ளை அதுவும் பேசுவோம், தொடாது இருப்போமா? ஒரு ஒன்றும் இப்போ இந்த இடத்துல மழைநீர் வடிகால் கொள்ளை அப்படின்னு பேசுவோமே, தொடாது இருப்போமா? அப்போ தொடர்ந்துன்னா மக்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அப்போ தொட்டு தானே நீங்கள் தெரியும், எல்லாம் ஒரு தொடர்ச்சியில் தானுங்க வருது. 1967 பின்னாடினா 1969 31+24 55 ஆண்டு காலத்தையும் நாங்கள் ஒரு அனரைட்டிக்கலாக நாங்கள் பார்த்து தான், பேசித்தான், மக்களிடையே முன்வச்சு தான் இந்த மாற்றம் என்பதற்கான தேவையை உணர்த்தியாக வேண்டும். ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாடை சொல்கிறீங்க, பாஜக திமுக அதிமுக அப்படின்னு. ஆனால் இப்போயே என்ன பேச போகிறலாம், இவங்க பாஜகவோட பி டீமில் சி டீமா டி டீமான்ற அளவுக்கு, ஏன்னா பாஜகவை ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதிமுகவை இவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்க திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்கிறது தான் இவங்களோட நோக்கம்னா, பின்னாடி நிறைய அக்ரிமெண்ட் இருக்கும் போல இருக்குன்ற விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஒன்றுங்க, இது இப்போ இதை பற்றி பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு மாற்றிக்குவாங்க. மாற்றிக்கிட்டு திடீர்னு அவங்கள வச்சு நாங்கள் தாக்கி பேச ஆரம்பிச்சுன்னா பிஜேபியோட ஒரு டீலிங்னுவாங்க. அப்புறம் பிஜேபியை நாங்கள் தாக்கும்போது இவங்களுக்கு திமுகவுடைய ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குதுன்னு வாங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அங்கே ப்ராக்ரெஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கணும். அதான் சொல்கிறேன், ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கும் பொழுது
இப்படிப்பட்ட அவதூறுகளும் இப்படிப்பட்ட பேச்சுக்களும் அரசியல் களத்தில் எழுவதும் எழுப்புவதும் இயல்பானது. அப்போ விஜய் அவர்களே சொல்றார், நான் இப்படி பேசினா சாயம் பூசுவீங்க எனக்கு தெரியும். என்ன அரசியல் கணக்கு அப்படின்னா, இப்ப கூட்டணி, கூட்டணிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறதுனால நீங்க யாரை தான் நேச சக்தியா பாக்குறீங்க? ஏன்னா அதற்குள் சாதியவாத சக்திகளுக்கு இடம் இல்ல, மதவாத சக்திகளுக்கு இடம் இல்ல, ஊழல் சக்திகளுக்கு இடம் இல்லைன்னா யாரை தான் கூட்டணி சக்தியா நிறைய இருக்குது. அது வந்துட்டு நம்ம காலத்துக்கிட்ட விட்டுருவோம். 26 இப்ப என்ன இல்லாத ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அடுத்த அக்டோபர் நீங்க கேட்டீங்கன்னா விஜயன் கேட்டது நான் பழிச்சு பழிச்சு நானும் பதில் சொல்லுவேன். என் நண்பன் ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகரா வந்து இப்ப ஒரு கட்சிக்காரர் ஆயிட்டாரு, அவரு கூட பேச முடியாது. நீங்க பேசலாம், யாரெல்லாம் நேச சக்தி? இப்ப நீங்களும் ஒரு அரசியல்வாதியா கொடி வச்சு பேசுறீங்க, தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம். தேர்தல் ஒரு கணக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கணக்கு ஒண்ணும் இல்லைங்க. இப்படிதான் நம்ம போறோம் அப்படின்னோம்னா இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணுவோன்றது தெரியாதா? அவ்வளவுதான். எனவே நாம என்ன சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு குறி வைக்கிறார் விஜய்? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் அது எதுவுமே இல்லைங்க. தனித்து நாம் போட்டியிட போறோம். தனித்து 234 தொகுதிகளிலும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒருவும் அப்படின்ற ஒரு விகுதியை சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நம்மளை நோக்கி வரக்கூடியவர்களை அரவணைக்க வேண்டாமா அப்படிலாம் சொன்னதெல்லாம் கேட்டீங்க விஜயன். அப்போ அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது எங்களுடைய சாய்ஸ் தானே யாரை சேர்த்து? இல்லை, அப்படி இருக்கிறப்ப இப்போ விசிகெல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, மதவாத சக்திகள் சாதியவாத சக்திகள் இருக்கிற அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோன்றப்ப நீங்கள் கூட்டணிக்குன்னு அப்படி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? ஒரு ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கு. அப்படி இருந்தால் தான் அது கூட்டணியும் கூட்டரசுக்கும் சரியானதாக இருக்கும். இருக்கு. ஆமா, பேசலாம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.